ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அதே டெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னாக்கா, வாட்ஸ்அப்பில் புதுசாக வந்திருக்க ரீகால் ஆப்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த ரீகால் ஆப்ஷன்லாம் என்னென்ன பண்ண முடியும்னாக்கா, இப்போ நம்ம ஒரு மெசேஜ் ஒரு ஆள் தெரியாதனமாக அனுப்பிட்டோம்னாக்கா, அந்த மெசேஜை நம்ம ஒரு 5 நிமிஷம் ரீட் பண்ண முடியும். அந்த வீடியோ நீங்க பார்க்க போறோம். இது வரைக்கும் அதே டெக் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் பட்டனை. ஃபர்ஸ்ட் நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த சைட் வந்து ரைட் சைடு வந்து வாட்ஸ்அப் ப்ளஸ் யூஸ் பண்ணிப்போம், லெஃப்ட் சைடு வந்து புதுசாக வந்து வாட்ஸ்அப் இந்த அப்டேட்டை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் இந்த மெசேஜில் போய் ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணுறேன் உங்களுக்கு. நீங்கள் அது ரிசீவ் ஆயிடுச்சு. அப்போ வந்து வாட்ஸ்அப் ப்ளஸை பொறுத்த வரைக்கும் லாங் ப்ரெஸ் பண்ணால் அந்த சைடில் இந்த மெனுவில் போயிட்டாக்கா ரீகால் ஆப்ஷன் இருக்கும். அந்த ரீகால் ஆப்ஷன் கொடுத்தோன்னே ரீகாலுங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். ரீகால் உடனே அந்த இடத்துல நம்மளுக்கு திஸ் மெசேஜ் நாட் டெலிவரின்னு வந்துருச்சு. இப்போ இந்த மொபைல்லேருந்து பார்ப்போம், லெஃப்ட் சைட்லேருந்து இந்த மொபைலில் ஹாய்னு சொல்லிட்டு அனுப்புகிறேன். இப்போ சென்ட் பண்ண உடனே இப்போ இந்த அப்டேட் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அந்த நான் எப்பவும் போல் டெலிட் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணாக்கா மேலே டெலிட் ஃபார் மீன் இருக்கும். டெலிட் ஃபார் மீ கொடுத்தாக்க எப்பவும் போல் நம்ம டெலிட் பண்ணுற மாதிரி மொபைல் மெசேஜை டெலிட் பண்ணிக்கலாம். அதே மறுபடியும் இதே மாதிரி ஹாய்னு அனுப்புகிறேன். அந்த மெசேஜ் அதே மாதிரி டெலிட் ஆப்ஷனில் போனால் கீழே ஆப்பில் பார்த்தீங்கன்னாக்கா டெலிட் ஃபார் எவ்ரி டே அப்படி இருக்கேன், உங்கள் யுவர் மெசேஜ் இஸ் டெலிட்டட் சொல்லிட்டு வந்துடும். அதே மாதிரி இந்த மொபைலில் சொன்னால் மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணி காட்டேன். மறுபடியும் இதில் ஹவாரியும்னு சொல்லிட்டு டைப் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு வார்ட்ஸ் கூட டைப் பண்ணலாம் சொல்லிட்டு நான் இதில் சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ண உடனே இவங்களுக்கு அதே மாதிரி டெலிவரி ஆயிடுச்சு, அவங்க பார்த்துட்டாங்க. அதே மாதிரி இதில் போய் ரீகாலுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு ரீகாலும் கொடுக்குறேன். அதே மாதிரி அவங்களுக்கு டெலிட் ஆகிடுச்சு. இதே போல் எந்த மெசேஜாக இருந்தாலும் ஒரு வீடியோவாக இருந்தாலும் ஒரு ஐடியாவாக இருக்கட்டும் ஒரு இமேஜாக கூட இருக்கட்டும் அதே ரீகால் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் கொண்டு வந்தது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அதே டெக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் வேறு டெக்டா வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். குட் லக்.